70s, 80s, 90s and 2K ஓட ஸ்பெஷலான கூலான வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் இப்போ சொல்ல போற எல்லா வெப்சைட்ஸோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ தேவைப்படும் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் கான வெப்சைட். எஸ் 90s கிட்ஸ்க்காகவே டிவியில வந்து உருவாக்கப்பட்ட வெப்சைட் இது. சோ இதை ஓபன் பண்ண உடனே ஜஸ்ட் வந்து பழைய டிவி டெலிவிஷன் மாதிரி காமிக்கும். அதுக்கு மேல வந்து 60s, 70s, 80s அது மட்டும் இல்லாம 90s ஓடது ஓபன் ஆகும். கீழே ரிமோட் இருக்கும். சோ இதுல வந்து என்னென்ன சேனல் நம்ம 90s பார்த்தோமோ அதை வந்து பாக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்ல போனா. சோ அந்த டிவியை வந்து டியூன் பண்றது அது எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றது எல்லா விதத்தையும் அது சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ செம்மவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் வெப்சைட் பண்ணுவேன். ஸோ தேவைப்படுங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் 90s பிலாங்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுவாங்க இதை செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது பார்க்க வெப்சைட் என்ன, இது வந்து ஒரு வகையான கன்வெர்ட்டர், ஆன்லைன் கன்வெர்ட்டர். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அது பிடிஎஃபாக இருக்கும், ஜேபி ஃபைல்ஸாக இருக்கும், சில பல ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஃபார்மெட்டில் தேவையோ, உதாரணத்துக்கு இப்போ சில மெயில்ஸில் வந்து அதிகமான ஃபார்மெட் இருக்கிறத வந்து அனுப்ப முடியாது, சில ஃபார்மெட் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த பிக்சரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கன்வெர்ட்டர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபார்மட்ல தேவை, அதாவது ஜேபி ஃபைல்ஸ், ஜேபி ஃபைல்ஸ், பிஎன்ஜினா பிஎன்ஜி, சோ அதுல வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ இது மூலமா உங்களுக்கு வீடியோ இமேஜ் ஃபைல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி முடியும். சோ தேவைப்படும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மூணாவது பார்க்க போற வெப்சைட் பாத்தீங்கன்னா விண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எர்த்ல வந்து எங்கெங்கெல்லாம் விண்ட் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் மூலமா அவங்க சொல்லிட்டு இருக்கும். சோ இது வகையான வெதர் மாதிரி தான். சோ இது வந்து நம்ம இந்தியாவில எங்க வந்து இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். சோ இதனால என்ன லாபம் பாத்தீங்கன்னா, இதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு புயல் வந்து கரையை கடக்குது அப்படின்னா அதையும் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் தேவையோ, அதாவது நமக்குன்னு ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கும், இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் போடுறது மூலியமாக நீங்கள் எக்ஸாக்ட் எந்த பாயிண்ட்ல இருக்கீங்க, அந்த பாயிண்ட்ல வந்து புயல் உங்களுக்கு வருதா இல்லை கரையை கடக்குதா இல்லை உங்களுக்கு காற்று எந்த மாதிரி ப்ரெஷரில் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து விண்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். தேவைப்படுங்க இதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் யார் மீன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேவைப்படுங்க இந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்க. நாலாவது பார்க்க போகுது 80s கிட்ஸ் கானது. எஸ் 80s வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். 90s நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 80s வந்து ஆல்மோஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். 80s என்னெல்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத 80s ஃப்ளோவில் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. 80s நீங்கள் கேட்ட சாங்ஸ் ஆகட்டும், ஆல்பம்ஸ் ஆகட்டும், அதேமாதிரி எஃப்எம் ரேடியோஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் இது கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டிவி ஃபோன்ஸ், ரேடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கூலாக இருக்கும் உண்மையாலுமே சொல்ல போனால். ஆனால் இதில் வந்து தமிழ் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லை, இங்கிலீஷோடது தான் இருக்குது. ஸோ தேவைப்படுவாங்க, தமிழ் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து புதுசாக லான்ச் பண்ணது, அதுவும் 80s கிட்ஸ்க்காகவே லான்ச் பண்ணது. ஸோ 80s கிட்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே அதான் பழைய விண்டேஜ் போன மாதிரி இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் கொஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ தேவைப்படுவாங்க இந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவதாக பார்க்க போகிறது எத்தனை பேர் நிக்கலோடியன் ஃபேன்ஸ் இருக்கீங்க. நானும் ஒரு நிக்கலோடியன் ஃபேன்ஸ் தான். ஸோ நிக்கலோடியனில் நிறைய வந்து கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது இந்த வெப்சைட்லாம் கண்டிக்க முடியும். ஸோ இது வந்து அஃபிஷியலான வெப்சைட் தான். ஸோ இது வந்து எந்த மாதிரியான மால்பிராக்டிஸும் இல்லை. ஸோ நிக்கலோடியன் இது கொடுத்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆட்ஸ் பயங்கரமாக புஷ் அப் ஆகும். ஸோ நிக்கலோடியன் ப்ரோக்ராம்ஸ் நான் பார்க்கணும், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்கணும், அதுவும் பே பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி ஊட்ட ஆப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காசு பே பண்ணுவீங்களா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜாக ஃப்ரீயாக தருவாங்க. அதில் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும் எல்லா ப்ரோக்ராம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் ப்ளே பண்ணுறதாகட்டும், கேம்ஸ் விளையாடுறதாகட்டும், கான்டெக்ட்ஸில் ஜெயிக்கிறதாகட்டும், அதே மொபைல் ஃபோன், டெஸ்க்டாப் மோடி எல்லாமே செட் ஆகும். ஸோ தேவைப்படுவாங்க இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கலோடியன் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரீயாகவும் இருக்கும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப். ஸோ தேவைப்படுவாங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆறாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபேஸ்க்குள்ளே உள்ள போனீங்கனாலே ஒரே ஃபேஸ் இமோஜிஸாக தான் இருக்கும். அதுவும் டெக்ஸ்ட் ஃபாண்ட்லேருந்து ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேட்டில் பேசிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எந்த சேட் பண்ணுற தெரில அப்படின்னா உங்களுக்கு இமோஜி போட்டு போட்டு அது வந்து ப்ரோக்ராம் அடிச்சிச்சு, அது வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இமோஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத மேலே டைப் பண்ணவுடனே
அது வந்து புது இமோஜிஸாக கன்வெர்ட் ஆயிரும். இதை வந்து உங்களோட இன்ஸ்டாவோட பயோ இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுக்கலாம், அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். ஸோ தேவைப்படுவாங்க, இதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஏழாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹேக்கர் ஆகணுமா? கண்டிப்பாக ஆகணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளால் ஆக முடியாது, அதுக்கெலாம் நிறைய கோடிங் படிக்கணும், நிறைய நாலேஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி கோடிங் படிக்க வேணாம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் ஹேக்கர் மாதிரி சீன் போடணும், நான் ப்ராங்க் பண்ணணும், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்கப்பா. ஸோ அப்படி தேவைப்படுவாங்க, இந்த வெப்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஹேக்கரே உருவாக்குற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இது வந்து மூவிஸில் யூஸ் பண்ணுறது, அதாவது பெரிய பெரிய ஹேக்கர் மூவிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் தான் இது, ஒரு ப்ராம்ப்ட் வெப்சைட் தான் இது. ஸோ அதாவது டம்மி வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ தேவைப்படுவாங்க, இந்த வெப்சைட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே நிறைய கோடிங் நாலேஜ் இருக்க மாதிரியே போட்டிருப்பாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண தொழில் சும்மா டைப் பண்ணாலே போதும், கோடிங் மாதிரியே இருக்கும். பட் இதை வந்து ப்ராங்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து தப்பான செயல்கள் செஞ்சால் நீங்கள் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நல்லது இருந்தால் அதுக்குள்ளே கெட்டதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், ப்ராங்க் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நல்லா கெத்து காமிச்சிடும். ஸோ தேவைப்படுவாங்க, இந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எட்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ஆன்லைன் கன்வெர்ட்டர் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மீடியா ஃபைல்ஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும், எல்லா ஜேபி ஃபார்மெட்டு பிஎன்ஜி ஃபார்மெட்டு இதெல்லாமே கன்வெர்ட் பண்ணும். இது என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இதில் ஜிப் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப் ஃபைல்ஸாகவும் நீங்கள் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களோட பெரிய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 1.5 GB 2 GB ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, அதை சுருக்கி 500 MB 600 MBக்குள்ளே மாற்ற முடியும். ஸோ தேவைப்படுவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து கன்வெர்ட்டர் தான், நீங்கள் எதுக்கு தேவைப்படுங்களோ அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மெட்டை வந்து ஷ்ரிங்க் பண்ணியும் கொடுக்கும். ஸோ குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவான்டிட்டியை மட்டும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தேவைப்படுவாங்க, இந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பெரிய வந்து மெமரி கார்டு ஸ்லாட்லாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேவைப்படுங்க, இதையும் செக் பண்ணி பாருங்க. ஒன்பதாவது பார்க்க போகிற வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெலர். எஸ், இந்த ஸ்டெலர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து லேட்டிடியூடில் இருக்கும் லாங்கிடியூடில் இருக்கும், இதை விட்டுருங்க. ஸோ நம்மளோட இடத்துக்கு மேலே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படும். ஸோ சில பேர் வந்து போல் ஸ்டார்ஸை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நட்சத்திரங்கள்லாம் பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த லக்கி ஸ்டார்ஸ், இந்த போல் ஸ்டார்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ், இந்த ட்ரிபிள் ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இதுக்குள்ள ரிப்பீட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த டேரக்ஷனில் நிற்கிறீங்களோ அந்த டேரக்ஷன்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டார்ஸ் வந்து விசிபிளாக தெரியும் அப்படிங்கிறத இதுக்குள்ளேருந்தே பார்க்க முடியும். ஸோ தேவைப்படும், கண்டிப்பாக இதையும் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களால் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்டார்ஸ் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ஸை ஜூம் பண்ண ஜூம் பண்ண அதுக்கு அந்தான என்ன கேலக்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்க்க முடியும். ஸோ அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி நியூமராலஜியில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே அந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ தேவைப்படுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பத்தாவதா ஃபைனலாக பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிளாக். எஸ், இந்த ஃபிளாக்ங்க அவங்க ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணணும், ஒரு ஃபிளாக் பறந்துட்டு இருக்கும், ஜஸ்ட் இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஃபிளாகில் என்னடா அப்படின்னா, நம்ம கொடியும் பறக்க வைக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த ஃபிளாகில் வந்து ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ மீடியா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி, ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி, ஏதாவது ஒரு பிக்சர் உங்களோட பிக்சரோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிக்சரோ அதை வந்து போட்டிங்க அப்படின்னா, அப்படியே ஃபிளாக் மாதிரியே மிதக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்மளோட கொடியும் பறக்கிறது பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது மூலியமாக தான் இது பண்ணி முடியும். இந்த டவுன்லோடிங் ஆப்ஷன் வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஏன்னு தெரியல, ஸோ திரும்பவும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விண்ட் ஃப்ளோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபிளாக் இப்படி பறக்கணுமா அப்படி பறக்கணுமா அப்பா டவுனா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ராகிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தேவைப்படுங்க, கண்டிப்பாக இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கணும், நீங்கள் பிடிச்சிச்சப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த 3 மில்லியன் வியூவர்ஷிப், தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறக்கவே மாட்டேன். உண்மையாக வந்து சொல்லப்பா, திடீர்னு நம்ம சேனல் எங்கேயோ போயிட்டு இருக்கோன்னு தோணுது, அது எங்கே போய் முடியுமோ முடியட்டும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிச்சப்பன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உண்மையாக வந்து எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 4K வந்துட்டோம்னா வந்து நான் மேபி அதுலேயும் வந்து உங்களுக்கு லைவ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை சார், பை.